Welcome to our channel. Today, Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஆதியாகமம் 17 அதிகாரம் 7 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றும் தேவனுடைய வாக்குறுதியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. தேவன் இன்றைக்கு உங்களோடு ஓர் உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புகிறார். உனக்கும் உனக்கு பின்வரும் முன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கு உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்ற இந்த உடன்படிக்கையை தேவன் ஆபிரகாமோடு பண்ணினார். அவர் ஆபிரகாமை அவனுடைய தகப்பன் வீட்டை விட்டு தாம் காண்பிக்கும் இடத்திற்கு செல்லும்படி கூறினார். நாள் கணக்கில், மாத கணக்கில், மைல் கணக்கில் பயணித்தாலும் தேவன் தன்னை எங்கே அழைத்து செல்கிறார் என்பதை கேட்காமல் கர்த்தரின் கட்டளையை அப்படியே பின்பற்றும்படி ஆபிரகாமுக்கு கூறப்பட்டிருந்தது. ஆபிரகாம் தன் மனைவி மற்றும் வேலைக்காரர்களுடன் குடும்பமாக நடந்தான். தாமே ஆபிரகாமுக்கு மிகப்பெரிய பலனாய் இருப்பதாக அவனோடு செய்த உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக தேவன் வாக்கு கொடுத்தார். ஆபிரகாமை பெருகச் செய்து பெரிய ஜாதியாக்குவதாகவும் தேவன் வாக்கு கொடுத்தார். ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தரை நம்பி பின்பற்றியதால் தேவன் இவை எல்லாவற்றையும் செய்தார். இன்றைக்கு தேவன் அதே உடன்படிக்கையை உங்களோடு செய்கிறார். நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஆமாண்டவரே அசுத்தமானவற்றை தொடாமல் இருப்பதற்கான கிருபையை எனக்கு தாரும். இவ்வுலகின் தீமையிலிருந்தும் பொல்லாங்கிலிருந்தும் நான் பிரிந்து செல்ல உதவும். நான் உம்மை பின்பற்றுவேன். செய்யும்படி நீர் கூறுவதையே செய்வேன் என்று கூறுவீர்களா? பிறகு தேவன் அந்த உடன்படிக்கையை ஆசீர்வதிப்பார். அது அவருக்கும் உங்களுக்கும் இடையேயான நித்திய உடன்படிக்கையாயிருக்கும் என்று அவர் கூறுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், தேவனுடைய கிருபை உங்களிடமிருந்து ஒருபோதும் எடுத்து கொள்ளப்பட மாட்டாது. அவர் அதை பாதுகாப்பார். தேவன் ஆபிரகாமோடே ஒரு உடன்படிக்கை செய்ததை ஆதியாகமம் 15:18 வாசிக்கிறோம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ள பூமியை ஆபிராமுக்கு சொந்தமாய் கொடுத்தார். இது உங்களுக்காக தேவன் அளித்த வாக்குறுதி. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போதுதான் தேவன் உங்களோடு இந்த உடன்படிக்கைகளோடு பேசுவதை நீங்கள் கேட்க முடியும். நெகேமியா 9:8 உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர், நீர் நீதியுள்ளவர் என்று வாசிக்கிறோம். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். மேலும் கர்த்தருடைய இரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது.
போது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என்றும் வாசிக்கிறோம். தேவனுக்கு பயந்து அவருடைய உடன்படிக்கையை பெற்றவர்கள் அது நிறைவேறுவதையும் காண்பீர்கள். எசேக்கியேல் 34:25-26 நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11:25 கூறப்பட்டதை போல போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்று இயேசு கூறியிருப்பதை நாம் வாசிக்கிறோம். தேவன் தமது இரத்தத்தின் மூலம் நம்மை சுத்தப்படுத்துவதின் மூலம் தேவன் நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றுவார். தேவன் தமது இரத்தத்தை சிந்தி அவர் நமக்காக ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார். இனி எதுவும் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்காது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆபிரகாம் ஒருவனாயிருந்த போது தேவன் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினார் என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் தேவனுடனான உடன்படிக்கையின் கீழ் இருப்பதால் உங்களுக்கும் அதே காரியத்தை செய்வார். இந்த கிருபையை தேவன் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. தேவனால் அழைக்கப்பட்டவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் வீணாய் போனதில்லை. தேவன் ஆபிரகாமை அழைத்தபடியே ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளையானபடியால் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் அழைக்கப்பட்டவர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் அவர் பிள்ளை என்பதால் ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நம்புங்கள். உங்களை அழைத்தவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபம். அன்புள்ள தகப்பனே, நான் உமக்கு முற்றிலும் கீழ்ப்படிவதால் என்னை பாதுகாப்பீராக. உடன்படிக்கையின் கீழ் இருக்கவும் நான் என்னையே இவ்வுலகத்திலிருந்து பிரித்து உம்மில் இளைப்பாறவும் தேவையான கிருபையை தருவீராக. ஆண்டவரே, இப்போது என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணும். உமது தியாகத்தின் மூலம் நீர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த விடுதலைக்காக உமக்கு நன்றி. உமது விலையேற பெற்ற இரத்தத்தின் உடன்படிக்கைக்காக நன்றி. என் வாழ்வில் உமது சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தும். நீர் என்னோடு பேசிய ஒவ்வொரு வாக்குறுதியும் என் வாழ்வில் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.